டிஜிசி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதுலேயும் சென்னையை பற்றி சொல்லவா வேணும். எந்த ஊர்லேருந்து வந்தாலும் சரி, எந்த நாட்டிலேருந்து வந்தாலும் சரி, சென்னை மாநகரம் அவர்களை கைவிட்டுறதே இல்லை. அந்த வகையில் இன்றைக்கி நாம் இருக்கிறது சென்னை மெரினா கடற்கரை. இந்த மெரினா கடற்கரையை பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 1000க்கும் மேற்பட்ட சிறு குறு தொழிலாளர்கள் இங்கே ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு வர்றாங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு கடைகளுக்கும் பின்னாலேயும் ஒரு கதையே இருக்குதுங்க. அந்த வகையில் இப்போ நம்ம கூட ஒரு குளிர்பான பெண்மணி இருக்காங்க. அவங்க கடையை பற்றியும் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் வாங்க. நம்ம கூட இப்போது பொற்களை இணைஞ்சிருக்காங்க. சென்னை மெரினா கடற்கரையில் கடந்த 5 வருடங்களாக குளிர்பான நிலையம் வச்சுட்டு வியாபாரம் பண்ணிகிட்ருக்க ஒரு பெண்மணி நம்ம கூட இருக்காங்க. அவங்கக்கிட்ட இந்த மெரினா கடற்கரை பற்றியும் அவங்க வாழ்க்கை இங்கே இந்த மெரினா கடற்கரையில் எவ்வாறு இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் வாங்க. வணக்கம் அம்மா. வணக்கம். இந்த மெரினா கடற்கரையில் வந்து எவ்வளோ இடம் இருக்குது? எதுக்கு நீங்கள் கடை போகிறதுக்காக இந்த இடத்த சூஸ் பண்ணீங்க? எங்களுக்கு வீடு பக்கம் அயர்த்திக்கு போகும். நாங்கள் அதால் வந்து இது பக்கத்தில் இருக்குது. நம்ம பக்கத்தில் வளர்த்தல்றாங்க ஃபிஷர்மேனு. எந்த நேரம் மீன் பட்டாலும் வளர்க்கல தள்ளுவாங்க. அதால் பக்கத்தில் நாங்கள் இது வந்து முடிவெடுத்து இந்த இடத்துல தேர்ந்தெடுத்துக்கிறோம். இந்த மெரினா கடற்கரையில் இப்போ அண்ணா சம்மந்திலேருந்து இங்கே வரைக்கும் 1000 கடைகள் இருக்குன்னா எல்லார் கடையிலையும் இந்த குளிர்பான கடைகள்னே நிறைய இருக்கும். ஸோ அந்த இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வருமானம் எப்படி இருக்குமா? ஒரு நாளைக்கு எதோ எப்படி சமாளிக்கிறீங்க? ஒரு நாளைக்கு வந்து சொல்லிக்க முடியாது. ஒரு நாளைக்கு 1000 விற்கும், 2000 விற்கும், ஒரு நாளைக்கு 500 கூட விற்கும். வருமானம் வந்து அதை வச்சு நாங்கள் வந்து அதை இது பண்ணால் நிறைய வர கஸ்டமரை பொறுத்து தான் எங்களுக்கு வந்து வருமானம். வரலைன்னா கஸ்டமர் வரலாம், வருமானம் கிடையாது. நம்ம இவ்வளோதான் கடவுள் விட்ட வழின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு கிளம்பிடுவோம் வீட்டுக்கு. உங்கள் கடைக்கு வர்ற தினசரி கஸ்டமர்கள் அப்படின்னு இருக்காங்களா, இல்லை எந்த மாதிரியான வாடிக்கையாளர்கள் வருவாங்க உங்கள் கடைக்கு? தினசரி வர்றவங்க யாரோ வண்டி இருப்பாங்க, எப்போதும் ரெகுலராக வர்றவங்க வருவாங்க. இல்லைன்னா வந்து வாரத்தில் 2 நாள் 3 நாள் வந்து 100 மாரி வண்டி வரும், அவங்க வருவாங்க. யார் வந்தாலும் வந்தாக்க யாருக்கு விற்பனாவது அவங்க விற்றுவோம், அவ்வளோதான். மித்தபடி வந்து அந்த கடைக்கு போகிறாங்க, அந்த கடையும் பிரச்சனை வராது. ஸோ 5 வருஷமாக நீங்கள் எங்கள் கடை வச்சுட்ருக்கீங்க. ஸோ இந்த 5 வருஷத்தில் உங்களுக்கு கவர்ந்த இல்லை வந்து சுவாரஸ்யமான இல்லை அதிர்ச்சிகரமாக நடந்திருக்க விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கா? ஆ, எங்களுக்கு நிறைய அதிர்ச்சின்றது நிறைய நடந்திருக்கு. இப்போ வீட்டுக்குள்ளேருந்து வரக்குள்ளே ரோட்டில் தாண்டக்குள்ளே அங்கே ஆக்சிடெண்ட் ஆகும். அதே பீச்சில் வந்து அது மாதிரி நிறைய பேர் குளிக்கிறவங்க தண்ணி குடிச்சிட்டு மிதப்பாங்க. அதை பிடிச்சிட்டு வந்து தண்ணியெலாம் எடுத்து ஜூஸ்லாம் குடிப்பாட்டி அதெல்லாம் கவர்ந்து பண்ணியிருக்கிறோம். நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறோம். மக்கள் பக்கத்தில் நமக்கு எல்லோரும் உயிராட வேணும்ன்ட்டு இருக்கிறவங்களும் பாதுகாப்பு கொடுப்போம் இங்கே இருக்கிறவங்களாம். ஸோ 5 வருஷமாக உங்கள் வாழ்க்கையை இந்த மெரினா கடற்கரை நடத்திட்டு வர்றீங்க. ஸோ இந்த மெரினா கடற்கரையை பற்றி நீங்கள் சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க? இந்த மெரினா வந்து எங்களுக்கு எல்லாம் வாழ வச்ச ஒரு இடம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சொல்லுவோம். எங்கள் குழந்தைங்களை படிக்க வைக்கிறது, எங்களை ஃபிஷர்மேனு வேறு கடல் தொழிலை விட்டு வேறு தெரியாது. வெளியில் போனால் என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க தெரியாது. இதுனால் நம்ம நினச்சா போடலாம், இல்லைனா மூடிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். அதால் எங்களுக்கு இந்த இடம் தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. உங்கள் தகவல்களுக்கு ரொம்ப நன்றி அம்மா. ரொம்ப தேங்க்ஸ். எந்தவித எதிர்பார்ப்புகளுமின்றி தன்னை நம்பி வந்தவரை வாழ வைக்கும் ஒரு தாயாகவே இந்த சென்னை மெரினா கடற்கரை இருக்குது. அது எல்லாருமே உணர்ந்து கொள்ளணும். டிஜிசி தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர் ஆர்த்தி சம்பத்துடன் யாழினி ரங்கநாதன். வணக்கம்.